வடுகு நம்பிகளின் ஆச்சாரிய பக்தி கண்டு திருக்குறுங்குடி நம்பிக்கு வடுகு நம்பியின் திருமேனியில் மேலிருந்த பிரீத்தி. சுவாமி எம்பெருமானார் தன் சிஷ்யர் வடுகு நம்பியுடன் திருவனந்தபுரத்திற்கு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை ஸ்தாபிக்க சென்றபோது அதில் அங்குள்ளோர் நாட்டம் கொள்ளாததால் எம்பெருமான் தன் திருவுள்ளத்தால் அவர்கள் சுவாமி எம்பெருமானாரின் கிருபையை நழுவவிட்டவர்கள் என்று திருவுள்ளம் பத்தி சுவாமி எம்பெருமானாரை அங்கிருந்து திருக்குறுங்குடிக்கு கொண்டு சேர்த்தான். சேர்த்த வேளையிலே சுவாமி வடுகு நம்பியை வேண்டுமென்றே அங்கேயே விட்டு சென்று தான் அவர் திருமேனியை கொண்டு சுவாமி எம்பெருமானார் மனம் உகந்த ஒரே சிஷ்யனாக இருந்த வடுகு நம்பியின் வடிவை கொண்டு தன் நாடகத்தை துவங்கினான். இதனால் வடுகு நம்பி திருக்குறுங்குடி வந்து சேர்வதற்கு காலதாமதம் ஏற்பட்டது. எம்பெருமானின் திருவுள்ளத்தை அறியாத சுவாமி எம்பெருமானார் மறுநாள் காலையில், சுவாமி தீர்த்தமாடி திருமன் குழைத்து தரும் கைங்கரியத்தை செய்யும் வடுகு நம்பியை அழைக்கிறார். வடுகா வடுகா, எங்கே இன்னும் வடுகனை காணவில்லை, வடுகா வடுகா என்று அழைக்கிறார். இவ்வாறு வடுகா என்று சுவாமி எம்பெருமானார் அழைப்பதை கேட்டு திருக்குறுங்குடி நம்பி சுவாமி வடுகு நம்பியாக எம்பெருமானார் முன் தோன்றி மிகுந்த பக்தியுடன் சுவாமியிடம் திருமண் சாற்றிக் கொள்கிறார். சாற்றிக் கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று செல்கிறார். இதை பற்றி அறியாத சுவாமி எம்பெருமானார் திருக்குறுங்குடி நம்பியை சேவிக்க சந்நிதிக்கு செல்கிறார். அங்கே சிலர் உம்முடன் சென்ற வடுகு நம்பி இன்னும் திருக்குறுங்குடி வந்து சேரவில்லை போலும் என்று தெரிவித்தார்கள். இதை கேட்ட சுவாமி ஆச்சரியப்பட்டு ஒன்றும் புரியாமல் திகைத்து நின்றார். உடனே ஒன்றும் புரியாமல் சுவாமி எம்பெருமானார் திருக்குறுங்குடி நம்பியை சேவிக்க அப்பொழுது அவருடைய நெற்றியில் தான் சாற்றிய திருமன் காப்பை பார்க்கிறார். ஆஹா ஆஹா, என்ன ஆச்சரியம்! நீரே வடுகனாக வந்து எம்மிடம் உம்முடைய பிரேமையை காட்டினீரோ என்று கண்ணீர் மல்க சேவித்து நிற்கிறார். என்ன ஆச்சரியம்! திருக்குறுங்குடி நம்பியே தன்னிடம் வடுகு நம்பியாக வந்தருளியதை உணர்கிறார். அன்றிலிருந்து திருக்குறுங்குடி நம்பியை ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி என்றே அனைவரும் அழைக்கின்றனர். திருவரங்கத்தில் நம்பெருமாள் வீதியில் எழுந்தருள சுவாமி எம்பெருமானார் வடுகு நம்பியை அழைத்து வரும்படி தெரிவித்தார். இதை சுவாமி எம்பெருமானாரின் சிஷ்யர்கள் சிலர் வடுகு நம்பியிடம் தெரிவிக்க சென்றார்கள். அப்பொழுது சுவாமி வடுகு நம்பி சுவாமி எம்பெருமானாருக்கு பாலமது செய்யும் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்தார். இதை கேள்விப்பட்ட வடுகு நம்பி சுவாமி நம்பெருமாளை சேவிக்க வந்தால் எம்பெருமாளுக்கு கைங்கரியத்தில் கேடு விளையும், பால் கருகிவிடும், இதை சரியான பதத்தில் காய்ச்சி எடுத்துவிட்டு வந்து சேவிக்கிறேன் என்று தெரிவிக்கிறார். இவ்வாறு சுவாமி வடுகு நம்பி சாதித்ததை சிஷ்யர்கள் மீண்டும் வந்து எம்பெருமானாரிடம் தெரிவிக்க சுவாமி எம்பெருமானாரோ மிகவும் சந்தோஷமடைந்து, ஆஹா, இதென்ன ஆச்சாரிய பக்தி! நம்பெருமாள் இருக்க நம்மை பெருமாளாக கொண்டு கைங்கரியம் செய்கிறானே, இதுபோல் ஒரு சிஷ்யர் யாருக்கு கிடைப்பர் என்று மிகவும் ஆனந்தித்தார். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு திவ்ய தேச யாத்திரையின் போது சுவாமி எம்பெருமானாரின் பாதுகைகளையும் சுவாமி எம்பெருமானாரின் திருவாராதன எம்பெருமான்களுடன் சேர்த்து ஒரே கூடியில் எழுந்தருளப் பண்ணி சென்றார். சுவாமி எம்பெருமானார் வடுகா, எம்பெருமான்களை எழுந்தருளப் பண்ணி விட்டீரா என்று கேட்க அதற்கு வடுகு நம்பி, அடியேன் சித்தம் சுவாமி என்றார். சுவாமி எம்பெருமானார் திருவாராதன பெருமாள் எழுந்தருளி இருக்கும் கூடையில் தன் பாதுகையும் வைத்திருப்பதை கண்டார். வடுகா, என்ன இது, இப்படி செய்வது தவறு என்று அறிய மாட்டாயா என்று மிகவும் கடிந்து கொண்டார். அதை கேட்ட வடுகு நம்பி, உம்முடைய திருவாராதன எம்பெருமானின் பெருமைகளும் அடியேனுடைய திருவாராதன எம்பெருமானாரின் பெருமைகளும் ஒன்றே, இப்படி எழுந்தருள பண்ணுவதில் ஒரு தவறும் இல்லை என்று தன்னுடைய ஆச்சாரியன் தனக்கு தெய்வம் என்பதை காட்டியருளினார். இதை கேட்ட எம்பெருமானார், இப்படி ஒரு ஆச்சாரிய பக்தி உம்மிடத்தில் இருப்பதைக் கண்டு மனமுகந்தோம் என்று அணைத்துக் கொண்டார். இப்படி ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம், ஆச்சாரியனே தனக்கு தெய்வம் என்று வாழ்ந்த அநேக சிஷ்யர்களுள் மிகவும் பிரசித்தமானவர்கள் சுவாமி அனந்தாழ்வானும் சுவாமி வடுகு நம்பியும் ஆவார்கள். அவர்களுடைய திருவடிகளை போற்றி அனைவரும் ஓய்வு பெறுவோமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.